வந்து ஒரு சயின்டிஸ்டுங்க ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்திருக்காரு. அவருடைய கதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, அதுக்கு தான் இன்னைக்கு பேசுறோம். அவருக்கு 2017 லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணி மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்துட்டு வந்தாங்க ஸ்ரீலங்காவில். அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஃபெப்ரவரி மார்ச்சில் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாகி இந்த வருஷமே இந்த ஆரம்பத்திலேயே ஒரு 4-5 தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தார், கன்ஃபியூஷன் இது இதுன்னு. அதனால் அங்கே இருக்கிற டாக்டருங்க வந்து உனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து அதிகமாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதில்லை, ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த நேரத்தில் கடாவர் ஆகன் இந்த கோவிட் நேரத்தில் ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. அதனால் அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் சென்னைக்கு போய் லிவிங் டோன லிவர் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்டேருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு பிழைக்க முடியும், இல்லைனா நீங்கள் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு அப்போ சொல்லிட்டாங்க அவங்களுக்கு. ஆனால் அந்த நேரம் தான் மார்ச் ஏப்ரல் மாதம் கோவிட் எல்லாமே ஷட் டவுன், ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் எப்படி சென்னைக்கு வருவார்? அதனால் இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலி அங்கே போய் எம்பசிக்கு போய் நம்ம இந்தியன் எம்பசிக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி கடைசியாக ஒரு கார்கோ பிளேனில், அப்போ தான் ரெகுலர் ஃப்ளைட் கிடையாது, ஒரு கார்கோ பிளேனில் அவரும் அவர் ஒய்ஃபும் ஒய்ஃபோட பிரதரும் சேர்ந்து இங்கே வந்தாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும். அந்த டிட்டர்மினேஷன், எப்படியாவது நம்ம அங்கே போயிடணும், நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாற்றிடணுங்கிற ஒரு திட்டத்தோடு இங்கே வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அவருக்கு டெஸ்ட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு உறுதி பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு டொனேட் பண்ணுறதா முன்னுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் டொனேஷனுக்கு முன்னுக்கு வந்தப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஏர்லி கேன்சர், குடலில் கேன்சர் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் அவங்க டோனராக இருக்க முடியல, அவங்க ஒய்ஃபுடைய அவருடைய மச்சினை டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி டோனர் ஆப்ரேஷன், அவங்க ஒய்ஃபுக்கும் குடலில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு கேன்சரை, அவருக்கும் அவர் மச்சினை கொடுத்த லிவரில், அவர் மைத்துனருடைய லிவர்லேருந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ரெண்டு பேருமே நல்லாயிட்டாங்க. இப்போது 7 வாரம் ஆகுது இது வந்து, இப்போ திரும்பி போகிறாங்க. இந்த இந்த இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, இந்த கோவிட் நேரத்தில் நிறைய பேர் கோவிடில் இறந்து போகிறாங்க, கோவிட் வந்துடுமோன்னு பயந்துக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருந்தாங்க. அந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறதுனால என்ன ஆச்சு, மற்ற வியாதி கேன்சர் வியாதி இருக்கிறவங்க, இந்த மாதிரி லிவர் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, கிளினிக் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, நர்சிங் ஹோம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் கோவிட் இருக்குது அப்படின்னு பயந்துக்கிட்டு ஜனங்க வந்து மற்ற வியாதிகளுக்கு பார்க்காமையே நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயே இப்போ திருச்சியில் இருக்கிறவங்க, மதுரையில் இருக்கிறவங்க இவங்களே, இல்லை சென்னையில் இருக்கிறவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டுருக்கிற நேரத்தில் இவர் ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ளைட் இல்லாத நேரத்தில் ஒரு கார்கோ ஃப்ளைட்டில் ஏறி எப்படியாவது நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னு வந்து இங்கே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். இது ஜனங்களுக்கு தெரியணும், கோவிட் இருந்தாலும் நமக்கு மற்ற வியாதிங்க இருக்குது. இப்போ கோவிட் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்க போகுதுன்னா, அந்த கேன்சர் எல்லாம் நிறைய பேர் முத்தின ஸ்டேஜில் வரப்போகிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து வைத்தியம் பார்த்துக்காதனால ஒரு அதிகமான மற்ற வியாதிகள்லாம் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கங்கிறது ஒரு உண்மை. அந்த மாதிரி இல்லாமல் இவர் ஏர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நல்ல விதமாக போகிறாரு. இந்த மாதிரி ஏர்லியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இன்னொன்று என்னென்னா, அவர் ஒய்ஃபுக்கு இந்த டயக்னோஸ் பண்ணியிருக்கவே முடியாது, சிம்டமே கிடையாது, அவங்களுக்கும் இந்த ஏர்லி கேன்சர் டயக்னோஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சி அது ஒரு வரம் தான் அவங்களுக்கு. அது இதனால் ஒரு நன்மையும் ஏற்பட்டது, இப்போ எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. தேங்க்யூ. ஊருக்கு போட்டு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க.